ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை பூசணிக்காயிலையும் செய்யலாம், வெண்டைக்காயில், முருங்கக்காயில், சுரக்காயில் கூட செய்யலாம். இன்றைக்கி நான் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிறேன், 1/2 kg கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் 1 கப், வெங்காயம், பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 2 எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் துவரம்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். தேங்காய் 1 மூடி, சிறிது இஞ்சி, சீரகம், பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுக்கங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க, 1/2 டீஸ்பூன். புரிஞ்சிருச்சுங்க. இப்போ கடலப்பருப்பு குழம்பு பருப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோடனே வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கங்க, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதங்கிச்சுங்க வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய சேர்த்துக்கலாம். நீர் பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளை நீர் பூசணிக்காய் ஆட் பண்ணுங்க. 1/2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுங்கிட்டு அதில் நம்ம அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் துவரம்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கங்க. 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவையான காரம் எவ்வளோ வேணுமோ அது தேவையான போட்டுக்குங்க. இஞ்சி 1 துண்டு, தேங்காய் 1/4 மூடி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்குங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பில அதையும் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். காய் நல்லா வதங்கிட்டு இப்படி 1/2 நிமிஷம் ஆகுது. தண்ணி கிட்ட எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. இது ஏற்கனவே தண்ணி விடுறனால இதுவும் தண்ணி விட்டு நல்லா வெந்துக்கும். 1/10 நிமிஷம் காய் நல்லா வேகிட்டுன்னு நம்ம அரைச்சி வச்ச மசாலா தான் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1 கப் எடுத்துக்கிறோம். அதை மிக்சியில் போட்டு நீங்கள் 1 அடி அடித்து எடுத்துங்க. அப்போ தயிர் வந்து நல்லா மோர் மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே 1 சுத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். தயிர் கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா உடச்சி மோர் மாதிரி 1-2 சுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராகிடும். இதை எடுத்து வச்சுக்கலாம். காய் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, வணங்கிடுச்சுங்க. வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு 1/5 நிமிஷம் கலக்கிட்டு 1/10 நிமிஷம் கழித்து நீங்கள் தேங்காய் அரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சு அந்த விடுவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சுங்க, நிறைய தண்ணி தேவையில்லை. கொஞ்சம் மோர் குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. 1/5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு விடுங்க. நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நாம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லை அடி பிடிச்சோம். நம்ம அரிசியும் கொஞ்சம் துவரப்பருப்பும் அரைச்சி ஊற்றிக்கனால கொஞ்சம் கெட்டி ஆகும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு இருங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப புளிக்கக்கூடாது. கொஞ்சம் புளிச்சிருந்தால் மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சுங்க, நல்லா வாசம் வருது மோர் குழம்போட வாசம். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து வச்ச மோரை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கிறப்பே ஊற்றுனீங்கன்னா தயிரும் திருத்திரி ஆகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அடித்து வச்ச மோரை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க மோர் குழம்பு. இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பாரம்பரியமான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.